எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஜய். மரகதக்காடு படத்துடைய கதாநாயகன். இந்த படத்தை எனக்கு அமைச்சு கொடுத்த என்னோடய இயக்குனர் மங்களேஸ்வரன் சாருக்கும், இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ரகுநாதன் சாருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சொன்னால் சாதாரண விஷயமா இருக்கார். காட் கிஃப்டட் பீப்புள் டு மீ. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ ஹவ் காட் தெம் இன் திஸ் டீம். இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காடை சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு படம். என்ன பிரபாகரன்ட்டு நான் ஒரு கேரக்டர் ஒன்று ப்ளே பண்ணுறேன் அந்த படத்தில். எனக்கும் காடுக்கும் வந்து இப்போ சம்மந்தம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது. நான் சிட்டிலேருந்து வர பையன், சிட்டிலேருந்து காட்டுக்குள்ளே வர மாதிரி தான் என் கேரக்டர் இருக்கும். காட்டுக்குள்ளே வந்து அப்புறம் காடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு காடுகள் எவ்வளோ முக்கியன்றதை வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு பையனாக வந்து நான் இருப்பேன். பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்னால் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. டிஓபி பிரகாஷ் சார் வந்து பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்காரு, அமேசிங்காக பண்ணியிருக்காரு. 100 ஷாட்டும் அழகாக பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காரு. ஒரு ஷாட்லையுமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டோரி சொல்லும், ஒரு ஃப்ரேமும் ஒரு கதை சொல்லும். ஆனால் அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமில் என்ன அழகாக காமிச்சிருக்காரு. அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். இந்த படத்தில் நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃபேஸஸ் தான் பண்ணியிருக்காங்க. சிலது மட்டும் கொஞ்சம் நோனபிள் ஃபேஸஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்க்கும்போது நீங்கள் யாருமே நியூ ஃபேஸ் சொல்ல முடியாது. நான் எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது அது கேரக்டராக இருக்காங்க அந்த படத்தில். அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. நீங்கள் வந்து திரையில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த படத்தை பற்றி முழுசாக என்னன்றது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து செப்டம்பர் 28 வச்சுருக்காங்க. ஆடியோ லான்ச் வந்து 9th வந்து இருக்குது. நிச்சயமாக நீங்கள் கலந்துக்கோங்க. உங்கள் நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து நல்ல படமாக இருக்குன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஹாய், திஸ் ராஞ்சனா, மரகதக்காடு மூவியோட ஹீரோயின். எங்கள் மூவி பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது ஆக்சுவலாக. பிகாஸ் இது இன் அண்ட் அவுட் ஒரு ஃபாரஸ்டோட சப்ஜெக்ட், ஒரு சோஷியல் எலிமெண்ட் வச்சு தான் இந்த சப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி லைவ் அண்ட் ட்ரா ஷூட் பண்ணிருக்கிற ஒரு சப்ஜெக்ட். ஒரு மேக்கப் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நான் ஒரு ட்ரைபல் பொண்ணாக இருக்கேன். இந்த மூவியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிவேன். ஈவன் ஐம் ஸோ எக்ஸைட்டட் டு வாட்ச் மீ ஆன் த ஸ்க்ரீன் ஆக்சுவலாக. அதுவும் இல்லாமல் டைரக்டர் பற்றி சொல்லணும்னா மங்கள் சார் ரொம்ப ஆக்சுவலாக என்ன ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை வாங்கியிருக்காங்க. 65 days நம்ம திருநெல்வேலி காட்குள்ளே ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இன் அண்ட் அவுட் சப்ஜெக்ட் ஃபுல்லாக காட்குள்ளே தான். என்ன எப்படி என்ன 6 to 7 kilometers நம்ம டெய்லி நடந்து வேலை செஞ்சுருக்கு. நான் எல்லாமே மொத்த டீம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் த டெக்னீஷியன்ஸ், எவ்ரி ஒன் ஹூ சப்போர்ட்டட் மீ லாட் இன் த செட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ RR ப்ரொடக்ஷன்ஸில் தயாராக இருக்கிற இந்த படம் ரகு சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் கேமராமேன் சார் பிரகாஷ் சார். தென் நம்ம எடிட்டர் இருக்கலாம் சாபுசில் சார். ஸோ இந்த மாதிரி நிறையா நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு கம் அண்ட் வாட்ச் ஆன் தியேட்டர்ஸ் தான் கேட்டுக்கிறேன். ஸோ 9th ஆடியோ ரிலீஸ் ஆக போகுது. 28th September மூவி ரிலீஸ் ஆக போகுது. யூ ஹாவ் டு கம் அண்ட் வாட்ச் ஆன் த தியேட்டர் பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஒரு சோஷியல் எலிமெண்ட் வச்சு பண்ண ஒரு சப்ஜெக்ட். இப்போது டிஃபாரஸ்டேஷனால் தான் ஃபாரஸ்ட் நம்ம அழிச்சிட்ருக்கு. அதனால தான் என்னென்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, எப்படி மக்கள் பாதிக்கப்படுத்திட்டுருக்காங்க, அதை வச்சு தான் இந்த ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. யூ ஹாவ் டு வாட்ச் இன் தியேட்டர்ஸ். வணக்கம். நான் மரகதக்காடு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ரகு பேசுகிறேன். இந்த படம் முடிஞ்சு வெளியே வரத்துக்குள்ளே நான் 70 வயசில் ஆரம்பித்த படம் 76 வயசில் முடிஞ்சிருக்குது. எனக்கு ஆயுஷம் கூட இருக்குது, படத்தோட ஆயுஷம் கூட இருக்குன்னு நம்புகிறேன். 6 வருஷம் எடுத்துருக்கிறேன். 6 வருஷம் இந்த படம் ஓடணும். அந்தளவுக்கு பேராசை, பேர் மேலே ஆசை. அதனால் இந்த இயக்குனர் மேலே சொல்லணும்னா ஒரு சமுதாய பொறுப்போடு இருக்கிற இயக்குனர். ஏதோ காசு சம்பாதிக்கணும்னு பண்ணணும்னா அவன் எத்தனையோ பண்ணியிருக்கலாம். பட் இதை பண்ணியிருக்கிற விதம் இருக்க அதுக்காக வேண்டி பார்க்கணும். என்ன காடு எதுக்கு தேவை, காட்டை ஏன் அழிக்கணும், அழித்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத எச்சரிக்கையாக விட்டுருக்குறோம். அதனோட கண்டினியூவேஷன் தான் இப்போது 8 வழிச்சாலை அது இதுன்னு வரிசையாக வருது. இதெல்லாம் அதனோட இப்போ போராட்டம் தான். இந்த போராட்டங்களை தவிர்க்கணும். காடு வாழணும் அப்படிங்கிறத எப்படி சொல்லியிருக்காங்க, அதை பார்க்குறதுக்காகவாது வாங்க வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து அரசாங்கத்தில் பார்த்தாலும் இந்த கலெக்டர், இந்த படத்தில் கேரக்டர் கலெக்டர் கேரக்டர் வரும். அது வந்து அரசாங்கத்துக்காக பேசும். பட் அவரே ஃபீல் பண்ணி பின்னால் ஜனங்கள்கிட்ட எழுதி கொடுப்பாரு. அதுமாதிரி மக்களாட்சி என்னன்றதை அழகாக சொல்லியிருக்கான். இயக்குனர் பாரதி ராஜாவோட சிச்சின்றதை கரெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்கான். அதுக்கு இந்த அவன் பெரிய அளவுக்கு வரணும்னு வாழ்த்துறேன். ஆ, அதை சொல்லணுமா. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி, இந்த படத்தில் வந்து கதையை கேட்டவுடனே சார் இதை நீங்கள் கரெக்டாக வந்து எனக்காக கொண்டு ரீச் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு முதல்ல வரும்போது எங்களுக்கும் எல்லாரையும் மாதிரி குரங்கு புதி இருந்துச்சு. இந்த படத்தில் கேரக்டர் விதார்த்தை போட்டேன். சீதிவியான ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ரெண்டு பேரை வச்சு கிட்டத்தட்ட 8000 அடி படம் எடுத்துட்டேன் காட்டில். அப்போது ஒரு ஏற்பட்ட தயாரிப்பாளர் சங்க வேலை நிறுத்தத்தில் வெளியாகப்பட்டது நான் தான்.
அப்போ சந்திரசேகர் தலைவர் தான பொருளாளர் பழிவாங்கப்பட்டேன். படம் வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இந்த பொண்ணு திரும்பி பார்க்குறேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் இந்த பொண்ணு பெரிய அளவுக்கு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அவள் என்ன சொல்கிறா, இப்போ யதார்த்துக்கு மார்க்கெட் இல்லை, அதனால் வேண்டி நான் ஆக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றார். நான் கேட்டேன், ஏமா யதார்த்துக்கு மார்க்கெட்டில் இருக்கும்போது ஒன்றும் ஹீரோயினாக ஒத்துக்கலன்னு என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அதுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ புது படம் எடுங்க, நான் டேட்டு தரேன்னா இதெல்லாம் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அந்த 8000 அடியை தூக்கி வச்சுட்டு புதுமுகங்களை போட்டு படத்தை பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி திமுறாவே சொல்லலாம், புதுமுகங்கள்னு அவங்க யாருமே புதுமுகங்கள் கிடையாது. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரீச் பிரமாதமாக இருக்குது. தியேட்டரில் வந்து பார்க்கணுங்கிறது எதுக்காகனா, எங்கள் வசூலுக்காக மட்டும் சொல்லலை, என்ன தான் நீங்கள் வந்து இப்போ இதில் இப்போ பார்த்தாலும் தியேட்டரில் பார்க்குற இது அந்த சோகம் தனி. 2.5 மணி நேரம் இதுக்குன்னு ஒதுக்குறீங்க, காமெடினா சிரிக்கிறீங்க, அழுகைன்னு அழுகுறீங்க, அதுக்கு என்னென்ன உண்டோ அந்த நவரசமும் அங்கே உட்காந்து அனுபவிக்கிறீங்க. யாரும் உங்களை தடை பண்ணுறதில்ல, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஃபோன் வராது, ஃபோன் வந்தோடனே எடுத்துட முடியாது. அதனால் உங்களுக்கு இவ்வளோ இருக்கிறதுனால நீங்கள் தயவு பண்ணி எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். வணக்கம், என் பேர் நட்சத்திர பிரகாஷ். நான் இந்த மரகதக்காடு திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர். இந்த படத்துடைய கதையை முதல்ல மங்கள் சார் வந்து சொல்லும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். ஏன்னா முழுக்க முழுக்க காடுகள்லேயே வந்து நகரக்கூடிய ஒரு கதை, மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குன்றது தான் தெரிஞ்சது. அப்புறம் இந்த படத்துக்கான லொக்கேஷன்ஸ் பார்க்க போகும்போது தான் எங்கள் கண்கள் வந்து அகல விரிஞ்சதுன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து காடுகளில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படின்றத வந்து நாங்கள் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோன்னே என் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சுது. ஏன்னா இந்த திரைக்கதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எங்கேஜாக வச்சுக்கும். ஒரு கமர்ஷியலான ஒரு நல்ல திரைக்கதை, முழுக்க முழுக்க காடுகள்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை படமாக்க வந்து நாங்கள் வந்து மொத்த குழுவும் வந்து உள்ளே போகும்போது மிகப்பெரிய சவால்களை வந்து சந்தித்தோம். ஏன்னா வந்து தினம் இயற்கை மாற்றங்களும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த வந்து நாங்கள் கடந்து செல்லும்போது வந்து அருவி திடீர்னு மழை பெஞ்சு தண்ணி வந்துடும். பாதி க்ரூ அங்கே போயிருப்போம், பாதி க்ரூ இந்த பக்கம் நிற்கிற அளவுக்கு இருக்கும். அப்புறம் வந்து காட்டு விலங்குகள், பாம்பு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். வனத்துறை வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து கொண்டு வரதுக்கு. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க காடுகளில் எடுக்கப்பட்ட ஒரு படம். மிகப்பெரிய விஷயம் என்னன்னாக்கா, நம்ம எல்லோரும் இயற்கை பேரழிவுகளை பற்றி பேசுகிறோம். அதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து காடுகள் சுருக்கப்படுவதும் அழிக்கப்படுவதும் தான். இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பதிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து எங்கள் தயாரிப்பாளர் வந்து மிகப்பெரிய இந்த கதையை வந்து அப்ரூவல் பண்ணதுக்கே நாங்கள் வந்து மிகப்பெரிய வந்து நன்றி சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு சவாலான ஒரு கதைக்களமாக இருந்தது. இப்போது நாங்கள் ஒரு சீக்வன்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு போனால் பார்த்திங்கனாக்கா அங்கே போய் ஒளிப்பதிவு பண்ணும்போது சூழ்நிலைகள் வந்து மாறிடும், கிளைமேட் மாறிடும், அப்போ வந்து வேறு சீக்வன்ஸ் எடுக்கிற மாதிரி வரும். இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர் நடிகைகள் எல்லாருமே வந்து எப்பொழுதுமே வந்து தயாராக இருப்பாங்க. மொத்த க்ரூவும் ஒன்றா தான் இருப்போம். ஸோ இவங்க வந்து அடுத்து வேறு ஒரு மழை பெஞ்சால் வேறு ஒரு சீக்வன்ஸ் அந்த மாதிரி மாறிடும். ஸோ இவங்க தயாராக இருப்பாங்க. இப்போ இந்த படத்தில் அஜய்ன்ற ஒரு ஹீரோ கதையின் நாயனாக அறிமுகம் மாறாரு. அப்புறம் ராஞ்சனா, இவங்க ஒரு பழங்குடி பெண்ணாகவே மாறியிருக்காங்க. மெல்லிதான காதலையும் அழகான போராட்டங்களையும் இவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீ அப்படின்றவங்க மலையாள திரையுலகிலேருந்து வராங்க. இவங்க நவீன் பாலி கூடலாம் நடிச்சிருக்காங்க. இந்த கதையுடைய ஒரு மையப்புள்ளியான ஒரு கேரக்டர் வந்து அவங்க எடுத்து நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய சவால்களை சந்தித்து தான் நடிச்சிருக்காங்க. அருவி மேலே மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துடைய ஸ்டட் மாஸ்டர் மிரக்கல் மைக்கேல் பார்த்திங்கனாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்வன்ஸ் வந்து அருவியில் படமாக்குற மாதிரி இருக்குது. ரொம்ப சவாலான ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த விஷுவல் என்னன்றது புரியும். பயங்கர சவாலான ஒரு விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. பேராண்மை, டிக் டிக் போன்ற படங்கள்லாம் பண்ணுவார். அப்புறம் இந்த படத்துடைய எடிட்டர் மிஸ்டர் சாபு ஜோசப் அவர்கள் இந்த படத்தோடய விஷுவல் பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிட்டார். எக்ஸைட் ஆகிட்டு எந்த சீனை நான் வைக்கிறது எடுக்கிறதுன்ற அளவுக்கு அவருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. பல விதமான காட்சி அமைப்பது ரொம்ப மிக சந்தோஷமாக இருந்தது. அந்த இந்த திரைக்கதையை நேர்த்தியாக கொண்டு வந்ததில் மிகப்பெரிய பங்கு சாபு ஜோசப் அவர்களுக்கு. அப்புறம் இந்த படத்துடைய கலை இயக்குனர் மார்ட்டின் டைட்டஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கூட அந்த ஒரு வெளிப்பூச்சு தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு இது கலைத்திறனை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு.
அதுக்கப்புறம் இந்த படத்தில் பணியாற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் மிகப்பெரிய இது ஒர்க் பண்ணியிருக்காங்க, சவாலில் சந்தித்து தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு விஷுவல் ட்ரீட்டான ஒரு படம், இதை நீங்கள் வந்து நிச்சயமாக திரையரங்கில் பார்த்து தான் என்ஜாய் பண்ண முடியும், அப்படி தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த படத்துடைய மோஷன் போஸ்டர் வந்து சமீபத்தில் நமது ஆக்டர் விஷால் அவர்கள் நல்ல முறையில் அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. மிகப்பெரிய ரீச்சில் இருக்குது இந்த படத்துடைய ட்ரைலர் டீசர். இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி சாரும் விவேக் சாரும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும். சமீபத்தில் ஆடியோ லான்ச்சும் இருக்குது. செப்டம்பர் 28ஆம் தேதி இந்த படம் வந்து திரைக்கு வர இருக்குது. மிகப்பெரிய விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். மங்களேஸ்வரன், மரதக்காடு திரைப்படத்தோட இயக்குனர் பேசுகிறேன். இந்த படம் பற்றி மரதக்காடு அப்படின்னு சொன்னோமே ஞாபகத்துக்கு வரும் எல்லாருக்குமே, வந்து ஒரு காடு சார்ந்த படம் அப்படின்னு. அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, காடு நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு எக்ஸ்கர்ஷன் போகிற ஒரு பிளேஸ் கிடையாது, அது ஒரு ஜாலியாக நினைக்கிறோம். ஆனால் அதை தாண்டி நீங்கள் சுவாசிக்கிற காற்றை சுவாசத்தை அந்த காடு வழங்கி கொண்டிருக்கிறது. தண்ணியை காசு கொடுத்து வாங்கிட்டீங்க, காற்றை காசு கொடுத்து வாங்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் என் படம். இந்த படத்தை பற்றி நிறையா நான் பேசலாம், ஏன்னா நிறைய அனுபவங்கள் இந்த படம் எனக்கு. இந்த படம் வந்து நாங்கள் காடுன்னு டிசைட் பண்ணால் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ரோட்டில் ஷூட் பண்ணுற மாதிரி கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து போய் அதற்கான ஒரு பணிகள் சேர்ந்து அந்த இடத்த ஷூட் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் 3 கிலோமீட்டர், 4-5 கிலோமீட்டர் இருக்கும், நடந்து தான் போகணும். வனவிலங்குகள் வரும், கொஞ்சம் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், யானையில் இறங்கிடுச்சும்பாங்க, உடனே ஷூட்டிங் பிளேஸை மாற்றணும். ஸோ இப்படியான நிறைய அனுபவங்களோட சேர்ந்து எடுத்தோம். இவ்வளவையும் எடுத்து இந்த படம் ஒரு அழகான விஷயமா அந்த காடை உங்களுக்கு காமிச்சிருக்காருன்னா என்னுடைய நட்சத்திர பிரகாஷ் கேமராமேன், அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு பண்ணியிருக்காரு. என் தொழில்நுட்ப கலைஞர் வகையில் நான் சொல்கிறதுனா, அதுக்கடுத்து இந்த படத்தில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆடாக்டர் பங்கு, மார்ட்டின் டைரக்டர்ஸோட பங்கு. இதில் ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராப்ஸு கூட நீங்கள் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சோம்னா, இதில் ஹீரோயின் பயன்படுத்தப்பட்ட பூக்கள் கூட நாங்கள் வந்து காட்டுப்பூக்கள் தான் எடுத்தோம், ஒரு மல்லிகை கனாமரம்லாம் கிடையாது காட்டிலேருந்து. அதேமாதிரி அவங்க போட்ட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கூட அங்கே காட்டிலேருந்து நாங்கள் ரெடி பண்ணி எடுத்தோம். அந்த அது மாதிரியான விஷயங்களில் கூட மைனூட்டாக கவனித்து பண்ணுறது வந்து மார்ட்டின் டைரக்டர்ஸ் தான், அது பெரிய கிரெடிட் அவருக்கு சேரும் அதில். அதுக்கு பிறகு இந்த படத்தினுடைய இசை, காற்று சார்ந்த படங்களுக்கு வந்து அந்த காற்றின் மொழியை வந்து இசையாக மாற்றி தரணும், அதில் வந்து ஜெயபிரகாஷ் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பாருங்கள், அந்த ஒவ்வொரு சின்ன சத்தம் அந்த காற்றில் போகிறப்ப ஒரு சீனுடைய வலிமை, அந்த இசை உங்களை கொண்டு அதுக்குள்ளே கூப்பிட்டு போயிடும், அப்படியான பங்கு அதில் வந்துருக்கு. அப்புறம் இந்த படத்தினுடைய எடிட்டர் சாபு ஜோசப், அவரை பற்றி மெயினாக சொல்லணும்னு சொன்னால் நிறைய தெரியும், ஜுங்கா, காஷ்மோரா அப்படி ஒரு பெரும் பெரிய படங்கள் மீது பண்ணிட்டு இருந்தவருக்கு இந்த படம் பார்க்கும்போது அவருக்கு வேறு ஒரு அனுபவம் சொன்னார், இந்த படம் எனக்கு வேறு ஒரு சேலஞ்சாக இருக்குது சார், நிறைய இது ஒரு லைவான விஷயத்தை எடுத்துருக்கீங்க, அது வந்து கமர்ஷியலாகவும் இருக்கணும், ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ளே போகாமல் இருந்தார், ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற விஷயத்தை எப்படி லைவாக ஒரு கமர்ஷியலாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து அவரும் ஒரு வேறு வகையான ஒரு எடிட்டிங் இதில் யூஸ் பண்ணி பயன்படுத்தினார். ஒரு அது ஒரு தனியாக தெரியும் படம் பார்க்குறப்ப அந்த எடிட்டருக்கான பார்க்க உங்களுக்கே புரிய அளவுக்கு தெரியும். ஸோ ஏன் டெக்னீஷியன்ஸை சொல்லிவிட்டு ஒரு ஹீரோயெல்லாம் அறிமுகப்படுத்தலாம்னு நினச்சேன்னா, வழக்கமாக ஒரு படம் உருவாவதற்கான முதல் பலம் டெக்னீஷியன் சேருவாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்த பிறகு நமக்கு தைரியம் வரும், ஓகே படம் நல்லா எடுக்கணும். அப்போ அந்த கதைக்கான கதை கதாபாத்திரங்களை நாங்கள் வந்து முடிவு பண்ண ஆரம்பித்தோம். அஜய் இந்த படத்தோட ஹீரோ, ராஞ்சனா இந்த படத்தோட ஹீரோயின், அவங்க வந்து கன்னடத்துலேயே வந்திருக்காங்க, தமிழில் இது அவங்களுக்கான முதல் படம். ஜெய்ஸ்ரீ மலையாளத்தில் வந்திருக்காங்க, அவங்க இது எடுத்திருக்காங்க. இலியாஸ் காத்தவன் ஒரு இயக்குனர் நடிகராக மாதிரி இருக்கார். அப்புறம் மணிமாறன், ராமச்சந்திரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அறமில் நிறைய பேசப்பட்டார், ஆனால் இதில் வந்து அவருக்கு வேறு ஒரு களத்தில் வேறு ஒரு இடத்துல அப்படியான படம் அமையும். இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சால் கூட இது இவங்க நடிகள் முகங்கள், இதை தாண்டி நடித்த எல்லாருமே நடிகள் தான். நான் ஒரு 20 பேர் சொன்னால் 20 பேர் நடிகர் தான் சொல்லுவேன், ஏன்னா இந்த படத்தின் கதாபாத்திரமாக மாறியெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு டீம் வலுவான ஒரு விஷயத்தை ஒரு முதல் படமாக எடுக்கிறேன் நான், ஒரு சோஷியல் கான்செப்ட், மக்கள்கிட்ட காடை பாதுகாக்குங்க, சேஃப் ஃபாரஸ்ட், அதுதான் இந்த படத்தோட கான்டென்ட். ஒரு இது ஒரு உண்மை சம்பவம், சிப்கோ மூமெண்ட்டுங்கிற ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். உலகத்தில் இந்தியா முழுக்க பெண்கள் போராடி வெற்றி அடைஞ்ச ஒரு மூமெண்ட் அது. அதனுடைய பாதிப்பில் அந்த கதையை உருவாக்கினேன். காடுகளில் வந்து கனிம வளங்கள் காரணங்களாக கபலீகரம் செய்கிறப்ப அந்த மக்கள் எப்படி போராடுறாங்க, அந்த மக்கள் அந்த போராட்டத்தோட உண்மை என்னவாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம். சமகாலத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், எட்டுவழிச்சாலை அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு மிகப்பெரிய கபலீகரம் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் நாங்கள் நினச்சிருக்கல, ஆனால் எடுத்ததுடைய விளைவு என்னென்னா, இது நடந்துகிட்டு இருக்கிற உண்மைங்கனால அதெல்லாம் வருது, இன்னும் நிறையா இருக்கும், அதெல்லாம் இன்னும் வரும். ஆனால் என்ன மக்கள் சொல்கிறோம், மக்களுக்கான சொத்து காடு, அது வந்து அரசாங்க சொத்துலாம் நினைக்கிறது, மக்களுக்கான சொத்து, அந்த காடை பாதுகாத்தால் இந்த மனித சமூகம் நல்லாயிருக்குறதான் என்னோடய படத்தோட கான்செப்ட். இந்த படம் செப்டம்பர் 28 திரைக்கு வருது, எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் பார்க்குறது வந்து ஒரு நல்ல படத்தை ஆதரிப்பது போல், நீங்கள் வந்து அது அது வந்து இன்னும் காடு சார்ந்த அந்த ஃபீலை அனுபவத்தை, ஒரு படம் என்ன இருக்கணும்னு நினைப்பீங்க, கமர்ஷியலாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்கல்ல, ஒரு படம் ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, ஒரு படம் ரசனையாக இருக்கணும், ஒரு படம் அழகாக இருக்கணும், நம்மளை வந்து ரொம்ப டயர்ட் பண்ணக்கூடாது, இது மாதிரி என்னென்னலாம் நோக்கம் வச்சுட்டு நீங்கள் வரைக்கும் உள்ள வரீங்களோ அத்தனை நோக்கத்தையும் நிறைவு செய்கிற ஒரு படமாக இருக்கும். நன்றி. வணக்கம். மரகதக்காடு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜெயபிரகாஷின் அன்பார்ந்த வணக்கங்கள்.
இந்த படம் வருகிற செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்த படத்தில் இந்த படம் மெயினாகவே காடு, இயற்கை, கனிம வளங்களுடைய சூழல், கனிம வளத்தினால ஒரு காட்டை அழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வலுவான கான்செப்டை டைரக்டர் மங்களேஸ்வரன் கொண்டு வந்திருக்காரு இந்த படத்தில். இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ரகுநாதன் ஆர்ஆர் ஃபிலிம்ஸ். மொத்தம் இந்த படத்தில் வந்து 6 பாடல்கள், லைவாக 2 பாடல்கள் இருக்குது, மிச்சம் 4 பாடல் மாண்டேஜஸாக இருக்குது. ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு பாடல்கள் எல்லாம். முகேஷ், கிருஷ்ணராஜ் சார், வினைத்தா, தீப்தி, திவாகர், பிஹெச் ரமணி, பாபுஜி, நாஞ்சல் ராஜேந்திரன், ஜெகதீஷ் பாடியிருக்காங்க, அப்புறம் கவிதான்னு அவங்களும் பாடியிருக்காங்க. இதில் ரொம்ப அருமையாக பாடல்கள் வந்திருக்கு. அதோடவும் அந்த இயற்கை சூழலோடு அந்த பாடல்களை ஷூட் பண்ணியிருக்கிற விதம் ரொம்ப கண்கொள்ளாத காட்சியாக இருக்குது. டைரக்டர் பிரகாஷ், நட்சத்திர பிரகாஷ் ரொம்ப அருமையாக அதை படம் முடிச்சிருக்காரு. எல்லாரும் வர்ற 28ஆம் தேதி திரையரங்கில் போய் இந்த படத்தை பார்க்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இதில் இருக்கக்கூடிய ஆர்ஆர் மெயின்லி ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சுருக்கோம். எல்லாமே லைவ் டோன்ஸ் வேணுங்கிறக்காக, அந்த நேட்டிவிட்டி சவுண்டுக்காக ரொம்ப சிரமப்பட்டு செய்யப்பட்ட ஒரு ஆர்ஆர். திரைப்படத்தை நீங்கள் திரையரங்கில் போய் பார்த்தா தான் அதனுடைய முழுமையான எங்களுடைய எல்லா டெக்னீஷியனுடைய முயற்சியும் உழைப்பும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எங்களுக்கு ஆதரவு தாருங்க. நன்றி, வணக்கம். ஜெயபிரகாஷ்.